பணக்காரர் வரிசைக்கு முந்திவிட்டார் என்று சொல்லப்பட்ட நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் கௌதம் அதானி திடீர் என்று இன்றைக்கு அந்த பட்டியலிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அவர் அந்த பட்டியலுக்கு போனதே ஒரு மோசடி என்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்காவினுடைய ஹிண்டர்ஸ்பர்க் என்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது உடனே அதானி என்ன சொல்கிறார் இது இந்தியாவின் மீதான தாக்குதல் மோடி வந்து எல்ஐசி அதில் முதலீடு பண்ண சொல்லி கடன் கொடுத்துருக்காங்க பங்கு சந்தை முதலீடு பண்ணியிருக்காங்க நம்முடைய பொதுமக்கள் வந்து பாரத ஸ்டேட் வங்கியில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா ஃபைன் போடுறான் அந்த ஃபைனுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறான் ஆனால் இந்த எஸ்பிஐ வந்து பல லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கு கௌதம் அதானிக்கு அவர் வந்து அந்த காசை வச்சு தான் ஏர்போர்ட்டை வாங்குறாரு பல துறைமுகங்களை வாங்குறாரு இப்படி வந்து கௌதம் அதானிங்கிறது ஒரு தனி மனுஷன் கிடையாது ஆர்எஸ்எஸ் பற்றி நரக மாளிகை என்று சுதீஷ் மின்னி ஒரு புத்தகம் இருக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா நான் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தவர் நான் வந்து நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு போன பொழுது இதே கௌதம் அந்த அதானி அங்கே வந்து யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான்னு கேட்குறாரு அப்போ ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பினாமியாக கௌதம் அதானியை பயன்படுத்துகிறது பல முறைகேடான ஆஸ்திரேலியாவில் சுரங்கம் வாங்குறதுக்கு எஸ்பிஐ கடன் கொடுக்க சொல்கிறாங்க ஆஸ்திரேலிய மக்களே எதிர்த்து போராடுறாங்க பங்கு சந்தையில் மோசடி செய்து அவர் வந்து தன்னை உலக பணக்காரர் வரிசையில் காட்டிக்கொண்டு அதன் மூலம் பங்கு ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறார் அதைத்தான் இன்னைக்கு ஹிந்தர்ஸ்பர்க்கு மிகுந்த ஆதாரத்தோடு வெளிப்பட்டிருக்கிறது இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் உரிய பதில் அளிக்கவில்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதனால் இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாரு அதானி வந்து பக்கம் பக்கமாக அறிக்கை விடுறாரு முத நாள் வந்து அந்த செய்தியை முதல் பக்கத்தில் வெளியிட்ட செய்தி அதானி நிறுவனம் வந்து இப்போ மூணு பக்கம் விளம்பரம் கொடுத்த உடனே அது வந்து அவருடைய மறுப்பு முதல் பக்க செய்தியாக்குது அப்போ எவ்வளவு தூரம் வந்து இந்த குரோனி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டுக்களவாணி முதலாளித்துவம் அரசு ஆள்கிறவர்கள் அதிகாரிகள் இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் மூவரும் சேர்ந்து கொண்டு முன்னால் பங்குச்சந்தையில் ஹர்ஷத் மேத்தா எப்படி மோசடி பண்ணார்னு பார்த்தோம் இப்போ இவர் ஒரு செயற்கையாக பங்குச்சந்தையை ஏமாற்றி உலக பணக்காரர் வரிசையில் இருப்பதாக தூண்டில்ல வந்து புழுவை மாட்டி மீனை பிடிப்பது போல தன்னை தான் தான் மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி என்று காட்டிக்கொண்டு பல நிறுவனங்களுடைய பங்குகளை விற்றுருக்கிறாரு அதில் பொதுமக்களும் இருக்கிறாங்க இந்த கௌதம் வந்து இவருடைய ஊழல் மோசடி வெளிவந்திருப்பது என்பது இது யாருடைய நேரடியாக பொறுப்பேற்கணும்னா இந்த நாட்டினுடைய பிரதமர் பொறுப்பேற்கணும் ஒன்றிய நிதியமைச்சர் பொறுப்பேற்கணும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இவர்கள் பதிலளிக்க மறுக்கிறார்கள் கௌதம் அதானி என்பது ஒரு செயற்கையாக ஊதப்பட்ட பலூன் என்பதும் கார்பரேட் முதலாளிகளுக்கு சே கரை சேவை செய்வதைத்தான் ஒன்றிய மோடி அரசு தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டு வந்திருக்கிறது மற்றபடி நான் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் அதானி அம்பானிக்காகவே தவிர அன்றாடங்காட்சிகளுக்காக அல்ல என்பதை ஹிண்டர்ஸ்பர்க் வெளியிட்டிருக்கிற ஆவணம் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது இந்திய மக்கள் வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த மோடி அதானி அம்பானி கூட்டணிக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் தான் தேசபக்தர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நம்முடைய நாட்டின் உச்சநீதிமன்றமே இந்த ஹிண்டன்பர்க் வெளியிடுத்தி வெளிப்படுத்தி இருக்கிற அதானியனுடைய மோசடி குறித்து விசாரிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர் கண்காணிப்பில் விசாரிப்பது குறித்து ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்கணும் என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றமும் இதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது வேறு பல வழக்குகளில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு கூட உச்சநீதிமன்றம் சொன்னது உண்டு ஆனால் இதில் தலையிட்டிருப்பதும் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பதும் ஒரு நல்லது அது ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பிலே அந்த விசாரணை நடைபெற வேண்டும் அப்போது தான் முழு உண்மையும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் ஏன்னா எல்ஐசியில் மோசடினா அது இந்திய மக்கள் போட்ட பணம் இதனால் எல்ஐசி ஒன்றும் தடுமாறி போவதில்லை ஒரு வலுவான கட்டமைப்பாக கால் ஒன்று நிற்கிறது இருந்தாலும் நம்ம போடுற எளிய மக்கள் போடுகிற எல்ஐசியை நம்பி தான் போடுறாங்களே தவிர அதானிய நம்பி போடலை இதிலேயும் ஒன்றிய அரசுடைய நிர்பந்தம் இருக்குது இந்த உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பது நல்லது ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்